முதலாவது அருமையான சகோதரன் வின்சென்ட் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எழுந்து நிற்க நான் கேட்கின்றேன். அருமையான வின்சென்ட் சாட்சி, ஓகே, மேலே அமர்ந்திருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. கடந்த ரெண்டு வாரமாக மயக்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். இந்த மயக்கம் என்னை தாக்கினபடியினாலே என்னால் நடக்கவும் முடியவில்லை, என்னால் பேசவும் முடியவில்லை. என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு போனார்கள். டாக்டர்ஸ் சொன்னாங்க இது ஹைப்பர்டென்ஷனாக இருக்க வேண்டும், ஆனாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றார்கள். இப்போது நான் வீட்டில் சுகம் பெற்று வருகிறேன், தெராப்பி கடந்து போகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலும் அநேகருடைய ஜபத்தினாலும் தேவன் இன்றைக்கு எனக்கு சுகத்தை கொடுத்து வருகிறார். அதனால தேவ சன்னதியிலே நான் வந்து தேவன் என்னை தொட்டதற்காக நன்றி என்று சொல்ல நிற்கிறேன் என்று அருமையாக அறிக்கை செய்கிறார்கள். வலது கையை உயர்த்திய சகோதரனே, மேல் பகுதியில் அமர்ந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டினபடியினாலே உன் பலவீனம் இன்றைக்கு நீங்க சபையாக நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு உன் சரீரத்திலே தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவருடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். நீ சுகமாக பலனாக எங்க மத்தியில ஒரு பெரிய சாட்சியாக இருக்கு, உன்னை பிளஸ் பண்றேன். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். கத்திருக்கு மகிமை. மற்றும் கூட இரண்டாவதாக நம் மத்தியிலே அருமையான தாயார் வசந்தி ஜான் குருநாதன் அவர்கள் நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். எழுந்து நிற்க நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் என்னால் திடீரென்று இரவு வேலையிலே மூச்சை விட முடியாது திணற ஆரம்பித்தேன். இரவு 4 மணி இருக்கும். உடனடியாக மகன் ஆம்புலன்ஸை அழைத்து நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க இன்றைக்கு 6 நாட்கள் நான் மருத்துவமனையில் இருந்து நான் சுகத்தோடு வந்தேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை நாள் வரையிலும் கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவருடைய சுத்த கிருபை என்னை தாங்கி வருகிறது. எல்லாருடைய ஜெபத்தினால நானும் கூட காக்கப்பட்டிருக்கிறேன் என்று தாயார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார்கள். வலது கை அம்மாவுக்கு நேராக நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த தாய் மேலே அவர் இரத்தத்தை தெளிக்கிறோம். தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உடைய ரத்தம் கழுவ ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைக்கு கத்தர் இறக்கம் பாராட்டுவேராக என்று ஜெபிக்கிறோம். கத்தருடைய கரம் பட ஆண்டவரே என் தழும்புகளினால் நீ குணமானாய் என்று சொல்ல உன் பிள்ளையை குணப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். இனி இந்த பலவீனம் தாக்காதபடி நீங்க கிருபை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். கத்தருக்கு மகிமை.